ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூடியூபர்ஸுக்கெல்லாம் முக்கியமாக பயன்படக்கூடிய காலர் மைக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்லைனில் தான் இது அப்ளை பண்ணியிருந்தோம் நாங்கள். இந்த மைக்கோட ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கூடிய அந்த லிங்க்கை கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பேக்கிங் இன்னும் ஓப்பன் பண்ணலை, இப்போ தான் பேக்கிங் ஓப்பன் பண்ண போகிறோம். மற்ற மைக்கெல்லாம் ரெண்டு மூணு வாங்கியிருந்தோம் நாங்கள், அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. பட்டு போய மைக்கு நாங்கள் ஒரு மூணு இது வாங்கியிருந்தோம், இதோட சேர்ந்து நாலு இது போய மைக்கு ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ நல்லா இருக்குது போய மைக்கு. இது லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளுக்கு குவாலிட்டி சரியில்லைன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். இது தான் போய மைக்கு BY-M1 அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த ஒய மைக்கு நம்ம பார்க்க போகிறது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இதில் 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. பட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து 1008 ரூபா, அதுதான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 500 ரூபா எம்ஆர்பியை விட கம்மியாகவே கிடைக்கிது. வாங்க நம்ம ஓஎம்க்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா இருக்கும், சவுண்டு எஃபெக்டெல்லாம் சூப்பராக இருக்கும். அழகாக இதுக்கு ஒரு பவுச் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுலேயே போயும் சொல்லி ஒரு அவங்களுடைய லெட்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது இப்படி சுருக்கியும் கிடலாம் போல், நம்ம முன்னாடி காலத்தில் சுருக்கு போய் மாதிரி. இது தாங்க போய மைக்கு, நல்லா இருக்கு இந்த மைக்கு. இது வந்து நம்மளுக்கு ஆடியோ பின்னு, இது ஆடியோ பின்னு, அது வந்து ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. இது கிளிப்பு, இது மைக் செட்டு. இது இந்த பொருள் ரஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வண்டி உண்டானா அந்த ஜெல்லு. இது எதுவும் சாப்பிட்றக்கூடாது, சின்ன பிள்ளைங்கிட்ட இதை கொஞ்சம் பத்திரமா ஒதுக்குப்புறமா வச்சுருக்கோங்க. இது வந்து ஸ்பாஞ்சுங்க. இது போய மைக்குக்கு உள்ள பேட்டரி, இந்த பேட்டரியை கட் பண்ணி நம்ம மைக்குள்ளே போட்டுக்கலாம். பேட்டரியோட ஸ்பெசிஃபிகேஷனாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இது நம்மளுக்கு இந்த செல்லு ஸ்பேராக நம்ம வாங்குறதுக்கு பயன்படும். இதோட ஒரிஜினலாக வந்தது LR44, இது தான் இதோட ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. 6H%C0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் ஆடியோ பின்னு. நம்ம பெரிய அந்த மைக் செட்டுக்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்துவோம். இது ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணும்போது இது டைரெக்டாக அந்த ஆம்பிளிஃபயர்லேயே நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3.4 இந்த ஆடியோ பின்னு வந்து நம்மளுடைய மொபைலு கேமரா இதில் வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இப்போ நம்ம எப்படி இந்த செல்லை நம்ம போடுறதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமராஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு தனியாக, ஸ்மார்ட் ஃபோனுக்கு தனியாக. மேலே அழுத்திக்கலாம், அழுத்திட்டே கீழே க்ரீன் வந்துடுது, கீழே தள்ளிட்டா மேலே ரெட்டு வந்துடுது. இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸில் சுத்தினோம்னா அப்படியே கலருது. இது மேலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் எப்போவுமே ஒரு பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும்.
எப்பவுமே இந்த சென்டரா உள்ளது அந்த மிடில் ரவுண்டா உள்ளது வந்து பிளஸ் சொல்லுவாங்க, ஃபிளாட்டா இருக்கிறது மைனஸ் சொல்லுவாங்க. ஃபிளாட்டா இருக்கிறது எப்பவுமே ஸ்ப்ரிங் பக்கம் தான் வரணும். கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங்கை லெஃப்ட் சைடில் அழுத்தி தள்ளி இந்த பேட்டரியை போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து இதில் போட்டாச்சு, இதிலேயே கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி. நம்ம இதை அப்படியே நம்ம மாட்டிடலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிடலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ப்ளஸ் மைனஸ்னு ஆப்போசிட் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் இதை செக் பண்ணிக்கிடலாம், டெம்பரரியாக இதை போட்டுக்கலாம். இதை நம்ம இன்னொரு மொபைலில் இப்போது இந்த ஸ்பாஞ்சை இதில் நம்ம மாட்டிக்கிடலாம். இந்த ஸ்பாஞ்சு மாட்டுறதுனால ஒரு லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்கும் இந்த ஸ்பாஞ்சு. இந்த கிளிப் மாதிரி இருக்கும், இந்த கிளிப்பு தான் வந்து நம்ம இந்த அப்படியே வச்சுட்டு அழுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. இதை அப்படியே ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம காலரில் அப்படியே நம்ம மாட்டிக்கிடலாம். இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். ஸ்பாஞ்சு தேவைன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ இன்கேஸ் இந்த பின்லேருந்து நம்ம அந்த சாக்கெட்டை உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியேவும் நம்ம டைரெக்டாக மாட்டிக்கலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு நம்ம ஸ்மார்ட்ஃபோனில் அப்படியே ஆடியோ பின்னில் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே கலரில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மைக்கு ஆர்டர் போடுறப்பில் இருந்துச்சுன்னா இதோட லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு உண்டான ஒர்த்தபிள்லாம் இருக்குது. அதனால் விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க, வாங்கி யூடியூபர்ஸ்லாம் பயனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கீழே கமெண்டில் கொடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பீப்புள் வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.